75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற பாதயாத்திரை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான திரு கார்த்திக் தங்கபாலு கலந்து கொண்டார். சேலத்தில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 6 நாள் பாதயாத்திரை கடந்த 9ஆம் தேதி சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட KR தோப்பூர் பகுதியில் துவங்கியது. இந்த பாதயாத்திரை நடைபெறும் வழியான சேலம் இரும்பாலை ஜங்ஷன் திருவாக்கவுண்டனூர் 5 ரோடு வழியாக சென்ற நிலையில் கண்ணங்குறிச்சி அஸ்தம்பட்டி காந்தி ரோடு தொங்கு பூங்கா வழியாக கட்சி அலுவலகத்தில் நிறைவுடைய உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான திரு கார்த்திக் தங்கபாலு கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு AP பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த பாத யாத்திரையில் சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி, மாநகர் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் திரு MDS சுப்பிரமணி, மாநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு தாரை ராஜகணபதி, மண்டல தலைவர் திரு சாந்தமூர்த்தி, திரு நிசார், திரு குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மங்களம் பகுதியிலிருந்து சென்னிமலை வரையிலான 75 கிலோமீட்டர் நடைப்பயணம் வடக்கு மாவட்ட தலைவர் திரு கோபி தலைமையில் துவங்கியது. முதல் நாள் நடைப்பயணத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் திரு மயூரா ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி துவக்கி வைத்தார். கொண்டாட்டத்தை இந்தியா முழுவதும் பாத யாத்திரைகள் மூலமாக நம்முடைய காந்திய வழியிலே பல வழிகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த பாத யாத்திரையை காங்கிரஸ் கட்சி நடத்தி வருகிறது. அது வகையிலே இப்போது திருப்பூர் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தினர் கோபி மற்றும் முக்கிய தலைவர்களுடைய தலைமையில் இந்த பாத யாத்திரை நடைபெறுகிறது.